ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே, ஹாப்பி மதர்ஸ் டே. எல்லாம் உலகத்தில் இருக்க தாய்மா இருக்கோ ஹாப்பி மதர்ஸ் டே. இந்த டாப்பிக்குள்ளே என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, நம்ம ஐடியில் வேலை செய்கிறோமோ, சேல்ஸில் வேலை செய்கிறோமோ, இல்லை சினிமா ஃபீல்டில் வேலை செய்கிறோமோ, ஒரு ரைட்டராக இருக்கோமோ, நிறைய டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் ஜாப்ஸ் கரியர்ஸில் இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம ஒரு சின்ன ப்ராஜெக்டில் ஃபுல் ஃபோக்கஸோட டெடிக்கேஷனோட வேலை செய்யணும்னு நினைப்போம். அந்த நேரத்தில் நிறைய மெசேஜஸ் வரும், நிறைய தாட் ப்ராசஸ் வரும், ஏதாவது திங்கிங்ஸ் வரும், என்ன பண்ணலாம்னு கூட. ஏன் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் கூட எடுத்துக்கோங்க, ஏதாவது சமைக்கும் போது திடீர்னு ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கூட வரும், ஓ இது நம்ம பண்ணி முடிச்சுமா, இது எப்படி நம்ம செட்ரேட் பண்ணுறது, எப்படி நம்மளை ஃபார்முலேட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். இதுக்காக நான் வந்து ஒரு சின்ன புக்கு படிக்கும் போது, ரிசர்ச் பார்க்கும் போது பார்த்தேன், ஒரு 2 மினிட்ஸ் ஒர்க்குன்னு கிடச்சிச்சு. 2 மினிட்ஸ் ஒர்க்னா 2 மினிட்ஸ் ரூல்ஸ். அதாவது நான் வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு எனக்கு. அந்த மெசேஜ் வந்து என்னால் 2 மினிட்ஸில் ரிப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அதால் அந்த மெசேஜ் உடனே நான் ரிப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். ஆனால் அதுக்காக நான் ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும், அதாவது மற்ற ஒரு சோஷியல் மீடியாவுக்கும் நான் ரிப்ளை பண்ணல. ஸோ அதாவது ஒரு ப்ரியாரிட்டியான மெசேஜ் வரும்போது அந்த ப்ரியாரிட்டி மெசேஜ்க்கு நான் உடனே ரிப்ளை பண்ணதால் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உடனே கிடைக்கு. திருப்பியும் என்னோட 100% வந்து அந்த ஜாப்குள்ளே என்னால் ஃபோக்கஸ் பண்ணி போக முடிஞ்சு. அதே மாதிரி ஒரு இமெயில் வரும்போது பாருங்களேன், அந்த பாப்அப் சட்டுன்னு வரும், அந்த அது முக்கியமான ஒரு இமெயிலாக இருந்தால் சக்குன்னு படிங்க. படித்து முடிச்சோடனே, ஓ இது 2 நிமிஷம் மேலே எனக்கு வந்து டைம் எடுக்குது ரிப்ளை பண்ணுறதுக்குன்னா, அதை தூக்கி ஓரமாக வாங்க, 2-2 லிஸ்ட்டில் போடுங்க, அதாவது நான் அப்புறமா செய்ய போகிறேன்ட்டு. ஸோ திருப்பி நீங்கள் அந்த மெயின் ஸ்ட்ரீம் வேலைக்கு போயிருங்க. இது மாதிரி நிறைய விஷயம் சொல்லலாம். இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் எடுத்துக்கோங்களேன், இப்போ அவங்க கண்டு சமைச்சிக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு ஒரு நியூஸ் பேப்பர் கீழே விழும், அந்த நியூஸ் பேப்பரை எடுத்து வைக்கிறதுக்கு 2 மினிட்ஸ் கீழே தான் ஒரு 30 செகண்ட்ஸ் வேலை. அந்த நியூஸ் பேப்பரை ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சோடனே அவங்களுக்கு ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் ஒரு ஒரு சப்டாஸஸ்க்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லு கொடுக்கும். அந்த சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும்போது நம்ம மனசுக்குள்ளேயே, ஓகே நம்ம நிறைய வேலையை அக்காம்ப்ளிஷ் பண்ணிக்கிட்டு வரோம், அந்த ஒரு யதார்த்தம் கிடைக்கும். அப்போ தான் ஒரு ஒரு விஷயத்துலையும் நம்ம வந்து ஒரு ஒரு படியும் ஃபோக்கஸ் பண்ணி போக முடியும். ஸோ இந்த 2 மினிட்ஸ் ரூல்ஸை வந்து சினிமாவில் இருக்கவங்க, சேல்ஸில் இருக்கவங்க, ஏன் வயசானவங்க, யங்கான பீப்புள்ஸ், இந்த 2 மினிட்ஸ் ரூல்ஸை இம்ப்ளை பண்ணி பாருங்கள் லைஃப்பில். நல்லா யோசிச்சுக்கோங்க, இந்த தாட் ப்ராசஸ் வரும்போது நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு எண்ணம் வரும், அது சின்ன ஒரு பேப்பரில் எடுத்து எழுதுறதுக்கு 2 நிமிஷம் ஆச்சுன்னா அந்த வேலை உடனே செஞ்சிருங்க, 5 நிமிஷம் ஆச்சுன்னா விட்டுருங்க. என்றைக்குமே வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா டைம், இல்லைன்னா அந்த வாழ்க்கையே உங்களை சொல்ட்டி போட்டுரும். அதாவது அந்த 2 நிமிஷம் ரூல்ஸை உண்மையாக்குங்க, உங்கள் லைஃப்பை பிரைட் ஆக்குங்க. எனிவே, தேங்க்யூ ஃப்ரம் ஆர்வின் தம்புசாமி.